மிக பிரமாண்டமான முறையில் எப்படி 95 மாநில மாநாடு திருச்சியிலே நாங்கள் லட்சக்கணக்கானவர்கள் குவிந்திட நடத்தினோமோ அதுபோன்ற ஒரு மாநாடாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் இந்திய தலைவர்களும் கலந்து கொண்ட மறுமலர்ச்சி பேரணி நடைபெற்றதோ அதுபோன்ற எழுச்சி ஊட்டுகின்ற மக்கள் திரளாக இங்கே நடைபெற இருக்கிறது. இதே இடத்தில் நந்தனம் ஒய்எம்சே மைதானத்தில் இந்த மாநாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சிறப்புரை நிகழ்த்துவதற்காக மலேசிய நாட்டின் பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள் வருகிறார்கள். சிறப்புரை நிகழ்த்துவதற்காக காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் வீட்டுச் சிறையில் இருக்கின்றவருமான டாக்டர் ஃபருக் அப்துல்லா வருகிறார். என்னுடைய உயிர் நண்பர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் மத்திய வெளிவிவகார அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் வருகிறார்கள். திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை தலைவர் தலை சிறந்த நாடாளுமன்றவாதி என் இனிய நண்பர் டெரக் ஓ பிரியன் அவர்கள் வருகிறார்கள். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆசிரியர் மாண்புமிகு வீரமணி அவர்கள் வருகிறார்கள். இது தவிர்த்து இந்த மாநாட்டுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என் அருயிர் இளவல் மல்லை சத்யா அவர்கள் மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறார்கள். மாநாட்டிற்கு திறப்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ஏ கே மணி மாநாட்டின் திறப்பாளராக மாநாட்டத்தை திறந்து வைக்கிறார். ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் டிஆர்ஆர் செங்குட்டுவன் நிதிக்குழு தலைவராக இயங்குகிறார். மற்ற பொறுப்புகள் எல்லாம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அறிவிக்கப்படும். இப்பொழுதிருந்தே மாவட்ட வாரியாக செயல்வீரர்கள் கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. லட்சக்கணக்கிலே இந்த மாநாட்டுக்கு திரள இருக்கிறார்கள். முழுமையான கொட்டகை அமைத்து காற்றும் புயலும் மழையும் வந்தாலும் அதற்கு ஈடுகொடுக்கக்கூடிய பந்தலை இந்தியாவின் பந்தல் கலை திலகம் என்று நான் பல ஆண்டுகளாக போற்றி மகிழ்கிற என்னுடைய ஆறுயிர் சகோதரர் பந்தல் சிவா அவர்கள் இந்த பந்தல் கொட்டகை அமைக்கின்ற பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை போல ஒலி அமைப்பு தம்பி செந்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மாநாடு எங்கள் இயக்க வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக, அடுத்த கட்டத்துக்கு இந்த இயக்கத்தை எங்கள் இயக்கத்தை எடுத்து செல்லுகின்ற உயர்த்தி செல்லுகின்ற உந்து சக்தியாக இந்த மாநாடு அமையப்போகிறது. பார்வையிடுவதற்காக வந்தோம், அனுமதி பெறுவதற்காக வந்தோம், எந்த அளவிலே அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஆலோசிப்பதற்காக வந்தோம். இந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்துக்கு சென்று இந்த கொளுத்தும் வெயிலில் காலில் காலணிகள் இல்லாமல் சென்று அவருக்கு மலர் வளையம் வைத்து மலர்களை தூவி மண்டியிட்டு அந்த கல்லறையை தொட்டு வணங்கிவிட்டு உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும், நான் உயிர் பிரியும் முன்பு தமிழீழம் மலர வேண்டும், அதற்கு எங்களுக்கு வலிமையை தாருங்கள் என்று அண்ணாவிடம் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்துவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். மோடியும் அமித்ஷாவும் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் போல சொல்லியிருக்காரு. நான் வந்து காஷ்மீர் பிரச்சனையில 30% காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்கேன், 70% பிஜேபி அட்டாக் பண்ணியிருக்கிறேன். காஷ்மீர் இந்தியாவில் இருக்காது. இந்தியாவின் சுதந்திரத்தை 100வது ஆண்டு கொண்டாடுகிற போது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்காது என்று வரலாறு எழுதப் போகிறது. புதை மணலில் இந்தியாவை கொண்டு போய் சிக்க வைத்து விட்டார்கள். இவ்வளவுதான் என்னுடைய பதில். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madhimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைதளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.